திருவடிகள் போற்றி போற்றி. ஆற்காட்டை அரசாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்னபூரணி உடனமர் கங்காதரசருடைய ஆலயத்தினுடைய பெரும் விழாவாக பிரம்ம உச்சி விழாவிலே 13ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை மாலை நிகழ்ச்சியாக நம்முடைய ராஜகணபதி ஐயா அவர்கள் அவருடைய இசை முதல்ல வந்து இறைவன் இறைவி செவிகுளிர அவர்கள் பாடல் பாடி தினந்தோறும் செய்து வருகிறார். அந்த அடியார் பெருமக்களினுடைய திருவடிகளை நினைந்து அவர்கள் இம்மாதிரியான மேடைகளிலே பல ஆயிரக்கணக்கான மேடைகளை ஏறி திருவாசகம், திருவெம்பாவை, பெரிய புராணம் போன்ற பல்வேறு பாடல்களை எல்லாம் பறைசாற்ற வேண்டும். ஏன் என்று சொன்னால், நமக்கெல்லாம் ஒரு காலத்தில் மார்கழி மாதம் என்று சொன்னால் எல்லாரும் ஒரு வழுக்கு ஒன்று வச்சுன்னு வீடு வீடாக போய் பாடுவாங்க பாட்டு, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நல்லால். இப்போ அந்த வழுக்குங்கானும் ஜனத்தையும் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஏன்னு சொன்னால் நம்ம அதெல்லாம் மறந்ததுனால நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்றத அந்த மார்கழி மாதத்தில் அந்த பனி நேரத்தில் வெளியே போனால் உடம்புக்கு நல்லது. அந்த ஸ்லோகங்களை சொல்லும் போது நம்ம மனதுக்கும் உடலுக்கும் நன்மை பயக்கும் என்று நம்ம முன்னோர்கள் கூறினார்கள். ஆனால் இப்போது எல்லா கதவும் சாத்துட்டு சீரியில் பார்த்துனுங்கிறதுனால நமக்கு உடல்நிலை எல்லா நோய்களும் வந்துடுது நமக்கு. ஆகையினால் அதெல்லாம் மாற்றத்துக்குரிய வகையிலே முதல் நிகழ்வாக நமது ராஜகணபதி ஐயா அவர்கள் எல்லா நிகழ்வுகளுக்கெல்லாம், ஏன்னா இப்போ ஏற்கனவே பெரிய மகள் திருமணம் நடந்துச்சு, இப்போ சிறிய மகளினுடைய திருமணம் நடைபெறுகிறது. நடைபெற்றவுடனே அவர் ரொம்ப ஃப்ரீ ஆகிடுவார். எப்போது பேரம் பேத்தி கூப்பிட்டா மட்டும்தான் அவர் போனோம், வேறு யாரும் கூப்பிட்றதுக்கு ஆள் இல்லை. இம்மாதிரி மேடை நிகழ்ச்சிக்கு தான் அவர் வந்து பழையபடி திரும்ப வேண்டும் என்று சொன்னால் யாராவது ஒருத்தர் தான் செய்ய முடியும். மொத்த பேர் சேர்ந்தாலும் நடக்காது, ஒருத்தர் தான் எண்ணம் பண்ணும், அந்த எண்ணம் செயலாக்கும். ஆகையினால் நம்ம ஐயா அவர்கள் வந்து சங்கர் ஐயா அவர்கள் அவர்களோட குடும்பத்தாருடைய சார்பாக ஒரு ஆலயம் இருக்கிறது, ராமர் ஆலயம். அந்த ஆலயத்தில் பல்வேறு பணிகள், நமது ஆற்காட்டில் 6 மாதமாக மகாபாரத சொற்பொழிவு, நாடகங்கள் எல்லாம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அந்த ராமர் ஆலயத்திலே தான் முதல் முதல் வந்து ஒத்திகை பார்ப்பது முதல், அவர்களுக்கு பணம் செட்டில்மெண்ட் பண்ணுறதுலேருந்து தங்கறதுக்கு இடம் முதல் கொண்டு அந்த இடத்துல தான் துவங்கும். அப்படி ஏன்னா இவரும் அவரும் ஒரே தெருவில் இருக்கிறாங்க, அது இணைப்பாக போச்சு. கணபதி ஐயா அவர்களும் சங்கர் ஐயா அவர்களும் ஒரே இணைப்பில் இருக்கிறார்கள். நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்துனே இருக்கிறார். இது தனியாக செய்ய வேண்டும் என்று ராஜகணபதி ஐயா அவர்களுக்கும் சங்கர் ஐயா அவர்களுக்கும் அன்பான வேண்டுகோளை வைக்கிறோம். ஏன் என்று சொன்னால் நம்ம பழசு தான் நமக்கு திருப்தியாக இருக்குது. யாருக்காவது காலையில் பழுது சாப்பிட்டா எப்படி இருக்குது, இட்லி தோசை சாப்பிட்டாக்கா எப்படி இருக்குது, அது நீங்கள் நினச்சாதான் பழசுக்கும் புதுசுக்கும் ஒரே சின்ன வித்தியாசம். ஏன்னா நம்ம அந்த பழசு அந்த பழுது நம்ம சாப்பிடும்போது நாக்கிலிருந்து உள்ளம் முழுக்க சில்லுன்னு போய் இணைகுது. ஆனால் அந்த இட்லி தோசை பூரி பொங்கல் சாப்பிடும்போது எப்படி இருக்குதுன்றதை நீங்களே சொல்லுங்க. அதனால் இது புதியது, இது பழையது, அந்த பழையதெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லார் மனநிலையும் எல்லார் மனதிலும் அந்த தெய்வ சிந்தனை என்பது வந்துவிட்டால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிபி சுகர் போன்ற நோய்கள் எல்லாம் தன்னால் வந்த வழியே திரும்பி செல்லும். ஆகையினால் இதை செய்வதற்கு உகந்ததாக இருக்கக்கூடிய நமது சங்கர் ஐயா அவர்களும் ராஜகணபதி ஐயா அவர்களும் இதை முன்னெடுக்க வேண்டும். உங்களுக்கு என்ன வேலை சொன்னாலும் எந்த நேரத்தில் சொன்னாலும் நான் வந்து அங்கே நின்று உங்களுக்கு எல்லா வேலைகளும் செய்து கொடுப்பேன் என்று இந்த நேரத்தில் சொல்லி நாளையோடு நிறைவு பெறுகிறது. அவர் வந்து ஐயா வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை என்று சோமவாரத்தில் வந்து பாடுகிறேன் என்று கூறினார். ஆனால் இது ஒரு சந்தர்ப்பம், இப்போ வெள்ளிக்கிழமையாக மாற்றியிருக்கிறார். அடியார் பெருமக்கள் அனைவரும் வெள்ளிக்கிழமையிலே வந்து ஐயா அவர்கள் இந்த பாடல்களை எல்லாம் பாடும்போது நாம் கண்ண முன்னு கேட்டாவே போதும், அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை செய்து கொண்டு இருக்கிறார். சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வினை நம்ம ராஜகணபதி ஐயா குடும்பத்தாரும் அவருடைய குழுவினரும் வாழ்க 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 என அன்னபூரணி உடனுறை கங்காதரேஸ்வரர் ஆலயத்தின் சார்பாக
இளம் நெஞ்சங்களின் சார்பாகவும் ஆற்காடு மக்களின் சார்பாகவும் அவர்களுக்கு வாழ்த்தை தெரிவிக்கிறோம். அடுத்த நிகழ்வாக சங்கர் ஐயா என்றாருங்க, ஏகாதேசி என்று ஒவ்வொரு மாதமும் பெருமாள் பெருந்தேவி தாயார் வரராஜ பெருமாள் ஆலயத்திலே அவர்கள் வந்து நாம சங்கீர்த்தனமும் கூட்டு பிரார்த்தனையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எல்லா நிகழ்வும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆலயத்தின் சார்பாக அன்பு வேண்டு கொள்கிறோம். நன்றி. அடுத்த நிகழ்வாக அன்னை யசோதா பள்ளி குழந்தைகள் அனைவரும் மேடைக்கு வருமாறு உங்கள் கைத்தட்டலோடு வருக 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 என் அன்போடு வரவேற்கிறோம். அதனை தொடர்ந்து ஆற்காட்டு மட்டுமல்லாமல் எங்கெங்கெல்லாம் கும்பாபிஷேகம் நடக்குதோ, எங்கெங்கெல்லாம் நல்ல காரியங்கள் நடக்கிறதோ அங்க போயிட்டு நம்ம ஆற்காடு மக்கள் மட்டுமல்ல உலக நன்மைக்காக வேண்டிய மரத்தை வேண்டியவாறு அளிக்குமாறு விண்ணப்பம் செய்கின்ற சங்கர் உள்ளிட்ட அத்தனை அடியார் பெருமக்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகள் பேரவை ஆற்காடு சத் சங்கம் சார்பாக இன்று கூட்டு பிரார்த்தனையும் இங்கே நாம சங்கீதனமும் பாட உள்ளார்கள். அவர்கள் அனைவரையும் மேடைக்கு வருமாறு அன்பு பாராட்டி அழைக்கிறோம். நமக்கு தோன்றி துணையாகவும் தோன்றா துணையாகவும் இருக்கின்ற அன்னபூரணி உடனுரை கங்காதரீஸ்வரனுடைய அருளால் இந்த அடியார் பெருமக்கள் அனைவரும் செல்வ செழிப்போடு சகல சகலவிதமான செல்வத்தோடு வாழ்வாங்கு வாழ தனம் தரும், கல்வி தரும், ஒருநாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சினில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்று அந்த அம்மையுடைய திருவடிகளில் நினைந்து என அபிராமி பட்டருக்கு அமாவாசையில வந்து பௌர்ணமியை வரவைத்து காமிச்ச அந்த அம்மாவுடைய அருளால் சங்கர் மற்றும் அவர் குழுவினர் அவர்களை ஆயிரம் ஆயிரம் குழந்தைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைகளும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க 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 என வாழ்த்தி இப்போது நம்ம சங்கர் ஐயா அவர்கள் நமக்கு நவ பாஷாண லிங்கம் சொன்னா பயணி ஆண்டவர் அப்படி மட்டும்தான் நமக்கு தெரியுது. ஆனால் நமது ஆற்காடு அருகாமையிலே திமிரியில வந்து பார்த்தீங்கன்னா சோமநாத ஈஸ்வரர் ஆலயத்தினுடைய குளத்துல வந்து ஒரு நவ பாஷாண லிங்கம் கிடைத்து அது பல்வேறு மக்களுக்கு பிணி தீக்கின்ற நோயாக மருந்தாக இருக்கிறது. அதனுடைய சுவாமிகள் ராதாகிருஷ்ண சுவாமிகள் ஆலயத்தை சிறிதாக இருந்ததை மிக பெரிய அளவிலேயே கட்டி அதற்கு வெள்ளித்தேர் உள்ளிட்ட அத்தனையும் செய்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த நவ பாஷாண லிங்கத்தை பற்றியும் நாம சங்கீர்த்த பற்றியும் சிறப்பாக நமது சங்கர் ஐயா அவர்கள் பேச உள்ளார்கள். நீங்கள் அனைவரும் சிறப்பாக இதை கலந்து கொண்டு அவர் பாடும் பாடல்களையும் அவர் பேசுகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். இந்த இனிய நிகழ்ச்சியினை தொடங்குமாறு நமது சங்கர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம்.